லில்லாஹி இந்த அடையாளம் இருக்கு, லில்லாஹி இந்த அடையாளம் இருக்கு. எனவேதான் அதை விளங்கப்படுத்து, இந்த அல்லாஹ் விளங்கப்படுத்துறது இந்த ரப்பி என்ற சொல் வருது, எனவே அதுக்கும் அந்த அடையாளம். இந்த அல்லாஹ் விளங்கப்படுத்துறதுதான் ரஹ்மானி என்று வருது, எனக்குவே அதுக்கும் அதே அடையாளம். அல்லாஹ் விளங்கப்படுத்துறதுதான் மாலிகி என்ற சொல் வருது, எனவே அதுக்கும் அடையாளம், அதே அடையாளம். அதுக்கு தான் அரபு இலக்கணத்தில் பதிலன்னு சொல்கிறார். அதாவது என்ன சொல்ல வரோம், உலகங்களின் ரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு, அதே மாதிரி அருள் பண்பு கொண்டவனாகிய அல்லாஹ்வுக்கு, திரும்ப மறுமை நாளில் அதிபதியாகிய அல்லாஹ்வுக்கு என்று இந்த எல்லாமே இதோடு சம்பந்தப்பட்டு வருவதன் காரணமாகத்தான் அதே அடையான் ரப்பில் ஆலமீன், ரஹ்மான் ரஹீம், மாலிகி யௌமித்தீன் என்ற அதே சுப்பிரயோகங்கள் வந்திருக்கு. வந்த வகையில் மனிதன் ரெண்டாவதாக சொல்கிறான், ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீன் என்று ரெண்டாவதாக மனிதன் சொல்கிறான். அதாவது முதலாவது மனிதன் இந்த உலகத்தை பார்க்குற நேரம் அவனுக்கு ஏற்படுகின்ற உணர்வு ஒரு ஆச்சரிய உணர்வு. இந்த உலகத்தை ஆராயிற நேரம் முடிவு காண முடியாத அளவுக்கு, தெளிவான ஒரு முடிவுக்கு வர முடியாத அளவுக்கு மிக நுணுக்கமான சட்டங்கள் இந்த உலகத்தில் இருப்பதையும், ஆக நுண்ணிய பொருட்கள் இருந்து மனிதனால் கண்ணால் பார்க்க இல்லாத மிக கஷ்டப்பட்டு கருவிகளை வைத்து பார்க்கக்கூடிய நுண்ணிய பொருட்கள் இருந்து மிக பாரிய பொருட்கள் வரையில் உலகத்தில் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட சட்ட ஒழுங்கும் விதிகளும் இருக்குது. இதை பார்க்குற நேரம் முதலாவது மனுஷன் என்ன வரும், மனிதனுக்கு ஆச்சரியப்படுவான். ஆச்சரியத்தின் விளைவாகத்தான் அல்ஹம்துலில்லா என்று மனிதன் சொன்னான். திரும்ப அடுத்து இந்த உலகத்தில் மனிதன் அவதானிக்கிற விஷயம் என்னென்றால், ஒரு வளர்ச்சி இருக்கிறது. எல்லா பக்கத்தாலையும் வளர்வதை மனிதன் காற்று, பராமரிக்கப்படுவதை மனிதன் காற்று. அந்த கண்ணோட்டத்தில் ரப்பில் ஆலமீன் சொன்னார். ரப்பில் ஆலமீன் என்று சொல்லுக்கோ அரபு மொழியில் மூன்று கருத்து. ஒன்று தலைவன், இதை குரானே பாவிச்சிருக்கு. சூரத் யூசுஃபில் நாங்கள் பார்க்கிறோம், அந்த யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்கள்ட்ட கனவுக்கு விளக்கம் கேட்டு அவங்களோட சிறையில் இருந்து ரெண்டு பேர் வருவாங்க. அப்போ ரெண்டு பேரும் கனவை சொல்லுவாங்க. அப்போ அந்த சிறையிலிருந்து தப்பி போகிறவரை பார்த்து, சிறையிலிருந்து விடுதலையாகி போகிறவரை பார்த்து யூசுஃப் அலி இஸ்லாம் சொல்வார், உதுக்குர் நீ இந்த ரப்பிக்க, உதுக்குர் நீ இந்த ரப்பிக்க, உன்னுடைய ரப்பிடத்தில் என்னை ஞாபகப்படுத்து. தப்பி போகிறவனுக்கு, அதாவது நீ இந்த மன்னனுக்கு மது வடித்து கொடுப்பவனாக போய் போவாய், விடுதலையாக போவாய், அப்படி போனால் மன்னன்ட்டு என்ன ஞாபகப்படுத்து, அநியாயமாக ஒரு ஆளை நீங்கள் சிறையில் போட்டிங்கன்னு ஞாபகப்படுத்து. இப்போ அதை எப்படி சொன்னார்டா யூசுஃப் அலி இஸ்லாம், எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு குர்ணி என்னை ஞாபகப்படுத்து இந்த ரப்பிக்கு, உன்னுடைய ரப்பிடத்தில், ரப்பண்டா யாரின்னா மன்னன், உன்னுடைய அரசனிடத்தில் என்னை ஞாபகப்படுத்து. அப்போ எனவே ரப்புனண்ட சொல்லுக்கு ஒரு கருத்து தலைவன், குரானே பாவிக்கிற மாதிரி பழைய அரபு மொழியில் இந்த சொல்ல தலைவன் ஆட்சியாளன் கருத்தில் குரான் பாவிச்சிருக்கு. இன்னொரு கருத்து சொந்தக்காரன், இது இப்போவும் பாவிக்கிற சொல், சாதாரணமாக சொல்கிற மண் ரப்பு ஹாதத்தார், வீட்டு சொந்தக்காரன் யார், மண் ரப்பு ஹாதத்தார், இந்த வீட்டு சொந்தக்காரன் யார் பார்ப்பார். இன்னொன்று ரச்சகன், இது சாதாரணமாக எல்லாருக்கும் தெரிஞ்ச கருத்து, வளர்ப்பவன், ரச்சகன், போஷிப்பவன் என்ற கருத்து. இந்த மூன்று கருத்திலையும் ரப்புன்னு சொல்ல பாவிப்பார்கள். அப்போ எனவே இந்த இடத்துல இந்த மூன்று கருத்துமே பொருந்தும், இந்த மூன்று கருத்துமே பொருந்தும். ஆலமீன் என்ற சொல், ஆலமீன் என்று சொல், ஆலம் என்று சொல்லு பன்மை, அல்ல ஆலம் உலகம் என்று சொல்லு பன்மை, உலகங்கள், தாவர உலகம், மனித உலகம், மிருக உலகம், இப்படி பல வகையான உலகங்கள் இருக்கிறது. அந்த எல்லா உலகங்களும் தலைவனாக, சொந்தக்காரனாக, அவற்றை போஷித்து வளர்ப்பவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்ற கருத்தை தான் இங்கே சொல்லும். அப்போ மனிதன் முதலாவது இந்த பிரபஞ்சத்தை பார்க்குற நேரம் அவன் ஆச்சரியத்துக்கு உட்படுவான், வியப்புக்கு உட்படுவான், அதன் காரணமாக அல்ஹம்துலில்லா என்று சொன்னான். திரும்ப அவன் அவதானிக்கிறண்டா இந்த உலகத்துக்கு தலைவன், உலகத்தை போஷிப்பவன், இதுக்கு முழுக்க சொந்தமாக இருப்பவன் அந்த அல்லாவாக இருக்கிறான், எனவே அதன் விளைவாக ரப்பில் ஆலமீன் என்று சொன்னான். இதுதான் நாங்கள் முதலாவது காண்ற விஷயம். எனவே மனிதன் இந்த பிரபஞ்சத்தை பார்க்குற நேரம் சொன்ன முதலாவது கருத்து, முதலாவது விஷயம், முதலாவது கருத்து என்ன, இந்த உலகம் வெள்ளையாட்டு பறந்திருக்கிறது, இந்த உலகத்தை பார்க்குறவன் ஆச்சரியத்துக்கு உட்படுவான், இந்த ஆச்சரியப்பட்டதன் காரணமாகத்தான் இந்த முடிவுக்கு அவன் வருவான். இதை இந்த
இந்த கருத்தின் பிறகு, அதாவது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இந்த கருத்தின் பிறகு அடுத்து வார கருத்து அர் ரஹ்மான் ரஹீம். அதாவது முதலாவதாக மனிதன் இந்த பிரபஞ்சத்தை பார்த்த உடனே வியப்புக்குட்பட்டு அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் என்று சொன்னான். அதன் விளைவாக சொன்னான், உலகத்தின் இரட்சகனாக, உலகத்தின் சொந்தக்காரனாக, உலகத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அடுத்து காண்றது என்ன? இந்த உலகத்தில் அடுத்து காண்றது என்னது? இந்த உலகத்தில் ஒரு அன்பு உணர்வு, இரக்க உணர்வு எங்குமே பார்க்குற எல்லா விதத்துலேயும் நாங்கள் காண்றோம். தாவர உலகத்தில், மனித உலகத்தில், மிருக உலகத்தில், எல்லா இடத்துலையும் அன்பையும் இரக்கத்தையும் காண்றோம். எனவே இந்த உலகம் கச்சிக்கப்படுகிறதுன்னு சொன்னால், வளர்க்கப்படுகிறதுன்னு சொன்னால், அல்லது இந்த உலகத்துக்கு ஒருவன் தலைவனாக இருக்கிறான்னு சொன்னால், அதுக்கு அடிப்படை அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்ததுக்கு அடிப்படை, இந்த உலகத்தை ரட்சிப்பதற்கு அடிப்படை, இந்த உலகத்தை வளர்ப்பதற்கு அடிப்படை இரக்கம், அன்பாகத்தான் இருக்கிறது என்று இந்த வசனம் சொல்லுது. அதை அர் ரஹ்மான் ரஹீம் என்ற ரெண்டு வசனங்களால் மனிதன்ட குரலாக அல்லாஹ் சொல்கிறான். மனிதன் இயல்பாக இந்த ரெண்டு வார்த்தைகளையும் பாவிப்பான்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ரெண்டு முறை சொல்லிருந்து வந்தது ரஹ்மத் என்று சொல்லிருந்து வந்தது. நான் ஆரம்பத்தில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதில் ஒரு ஆயத், இந்த சூறால் ஒரு ஆயத், அதை நான் விளங்கப்படுத்தாமல் வந்தேன். இந்த அல்லாஹ் என்ற சொல் இங்கே இருக்குது விளங்கப்படுத்துவதற்கு, திரும்ப இன்னொரு ஆயத்தும் இருக்குது ரஹ்மான் ரஹீம் என்ற விளங்கப்படுத்துவது. எனவே நான் திருப்பி விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நாங்கள் தொடர்ந்து இதுக்கு வந்தோம். ரஹ்மத்தும் என்ற சொல்கிற விளைவாக இந்த அதை அடியாக கொண்டுதான் இந்த ரெண்டு சொல்லும் வந்து என்ன பொருள், ரெண்டு வேறு வேறு பொருள் கொண்டதாக அமையலும். ஒன்று, ரஹ்மான் என்ற சொல் அரபு மொழி அமைப்பில் நாங்கள் பார்த்தால் அருள் சொறிதல் என்று கருத்து, அருளை கொடுத்தல் என்று கருத்து. அரபு மொழியில் இந்த பாருங்கோ, இதே அமைப்புக்கு சில சொற்களை சொல்கிறேன். ஹதுபான் என்று சொல்கிறது, கோபத்தால் நிறைந்திருக்கிறான், கோபத்தை கொட்டுறான், அப்போ ஹதுபான்னு சொல்கிறது. கஸ்லான், சோம்பல்தனமாக இருக்கிறான், இப்போ சோம்பல்தனமாக இருக்கிறான், அப்போ கஸ்லான் என்று பாவிக்கிறது. அத்துஷான், நிறைய தாகத்தோடு இருக்கிறான், அப்போ அத்துஷான்னு பாவிக்கிறது. இந்த அமைப்பைத்தான் இந்த சொல் பெற்றிருக்கு. ஹதுபான், கஸ்லான், அத்துஷான் என்று இந்த அமைப்பை தான் இந்த சொல்லப்பட்டிருக்கு. எனவே அருள் சோறிப்பவன், அருளை நிறைய அள்ளி அள்ளி கொட்டு போவன் என்று கருத்து. ரஹீம் என்ற சொல், இந்த சொல் பண்பை குறிக்கிறதுக்கு வார். இந்த அமைப்பு ரஹீம் என்ற இந்த அமைப்பு, அதாவது அரபு இலக்கண உலகங்களை சொன்னால் ஃபயில் என்ற இந்த அமைப்பு பண்பை கொண்டிருப்பவனுக்கு பாவிக்கிற சொல், பண்பாக கொண்டிருப்பவனுக்கு பாவிக்கிற சொல். எனவே இதை நாங்கள் சரியாக மொழிபெயர்த்தா அருள் சொறிப்பவன், அருள் பண்பு கொண்டவன் என்று பாவிக்கும் என்று நாங்கள் அதை மொழிபெயர்க்கணும். இப்போ நாங்கள் முழுக்க வந்தால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் என்று நாங்கள் சரியாக மொழிபெயர்த்தால் எப்படி மொழிபெயர்க்கணும்? உலகங்களின் இரட்சகனாக, உலகங்களின் இரட்சகன், அருள் சொறிப்பவன், அருள் பண்பு கொண்டவன் அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் என்று சொல்லுவோம். அதோடு சேர்த்து இதையும் சேர்க்கணும் நாங்கள், மாலிக்யோமித்தீன் நாங்கள் பின்னால் விரிவாக பார்ப்போம். இந்த மறுமை நாளின் அதிபதி மாலிக்கி இந்த அடையாளம் வந்திருக்கிறனால, அப்போ நாங்கள் எப்படி இதை சரியாக மொழிபெயர்த்த எப்படி மொழிபெயர்க்கணும்? உலகங்களின் இரட்சகன் அருள் சொறிவோன், அருள் பண்பு கொண்டவன், மறுமை நாளின் அதிபதி அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அண்டு இப்படி சொன்னாத்தான் மிக பொருத்தமான கருத்து. என்னென்னா இந்த அல்லாஹ்வுக்கு விளக்கமாகத்தான் ரப்பில் ஆலமீன் ரஹ்மான் ரஹீம் மாலிக் யௌமித்தீன் என்ற இந்த மூன்று வசனங்களும் அமைந்திருக்கின்றன. எனவே ஒரு மனிதன் அல்லாஹ்வை மூன்றாவது அவதானிக்கிறது அல்லாஹ் ரஹ்மத், அருள் பண்பு கொண்டவன் என்ற கருத்து தான் மூன்றாவதாக இந்த மனிதன் அவதானிக்கு. இந்த பிரபஞ்சத்தை பார்க்குற நேரம் மனிதன் அவதானிப்பது இந்த அல்லாஹ் அருள் பண்பு கொண்டவன்
அருள் நோக்கு உள்ளவன். அருள்